எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால வீடியோ ஷேர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் வந்து போர்வெல் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு சின்ன டென்ட் ஒன்று போட்டிருக்கோம், அதை பற்றியும் பார்க்கலாம். நமக்கு ஒரு சைடு வந்து குளம் இருந்தாலுமே வருஷத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே வந்து தண்ணி இருக்காது குளத்தில். அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு போர்வெல் வந்து ரொம்ப முக்கியமாக தான் தெரிஞ்சது, அதனால் போர்வெல் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஜியாலஜிஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு 4-5 பாயிண்ட் பார்த்தோம். பார்த்து அதில் ஒரு நல்ல பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி போர்வெல் போட்டிருக்கோம். அந்த போர்வெல் பார்த்திங்கனாக்கா ஒரு 230 அடி வரைக்குமே போட்டிருக்கோம். இதுக்கு வந்து ஆக்சுவலி இதில் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயோ மானியம் கூட கொடுக்குறாங்க. தேவையாக இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, போர்வெல் போடுறதுக்கு முன்னாடியே அவங்கள காண்டாக்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம்னா, போர்வெல் போடுறப்போ அவங்க வந்து பிக்சர்லாம் எடுத்து அவங்க சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிக்கிட்டு நமக்கு மானியம் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணல, நம்ம பாக்கெட்லேருந்து செலவு பண்ணி தான் அந்த போர்வெல் போட்டிருக்குறோம். ஒரு 60-70 அடியிலேயே தண்ணி நல்லா இருந்தது, இருந்தாலுமே வந்து 230 அடி வரைக்கும் நம்ம போட்டிருக்குறோம். போட்டுட்டு சம்மர்சபிள் பம்பு வந்து 180 அடி ஆழத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். வாட்டர் லெவல் நல்லா தான் இருந்தது, வாட்டர் லெவல் நல்லா இருக்குது. ஏன்னா பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால இன்னும் கூட நல்ல செழிப்பாக இருந்தது. இதில் போர்வெல் வந்து போதும், ரொம்ப போதுமானதாக தெரியுது. அது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிப் இரிகேஷன் தான் போட போகிறோம். ஒரு 60-70% மேலுமே சொட்டு நீர் போட்டுறதுனால போர்வெல் மட்டுமே இந்த டோட்டல் சைட்டுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நம்ம நெல் அந்த மாதிரி விவசாயம் பண்ணணும்னு சொன்னால் தான் தண்ணி நிறையா தேவைப்படும். அது வந்து குளத்தில் தண்ணி இருக்கிறது வந்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் இருக்கும், அந்த டைமில் வந்து நெல் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மற்றபடி 60-70% மேலே வந்து நம்ம சொட்டு நீரில் பிளான்டேஷன் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால ஒரு சின்ன பூஜை மாதிரி போட்டுட்டு நம்ம வாட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணோம். வாட்டர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃப்ளோ ரேட்டு வந்து போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், சொட்டு நீருக்கு வந்து சஃபிசியண்ட்டாக தான் இருக்கும். ஆமாம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம பிளானே வந்து 60% மேலே பிளான்டேஷன் தான் பண்ண போகிறோம். பேலன்ஸ் 40% தான் வந்து ரொட்டேஷ்னல் கிராப்ஸ் பண்ணுவோம். நெல்லோ இல்லை பூ காய் அந்த மாதிரி எதனா மாற்றி மாற்றி போடுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ரிப் இரிகேஷனில் இந்த இருக்கிற வாட்டர் லெவல் வந்து போதுமானதாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த டென்ட்டு, ஒரு சின்ன டென்ட்டு. இந்த கொழும்பு பந்தல் அமைப்பவர்கள்னு சொல்லி எல்லா ஏரியாவிலையுமே ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம வந்து 10x15 சைஸில் வந்து ஒரு சின்ன கொட்டா மாதிரி ஒன்று போட்டோம். ஸோ அது இப்போக்கி ஒரு டெம்பரவரியாக லேபர் நிற்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ அது வந்து ஒரு வசதியாக இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இப்போக்கி லேண்டில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த ப்ளஃபிங் பண்ணுவோம், அதாவது சட்டி கலப்பை போட்டு லேண்டு ஃபுல்லாக நம்ம வந்து கொத்தி போட்டுருவோம், அதை பரட்டி போட்டுருவோம். ஒரு 1.5 அடி மண்ணை வந்து பரட்டி போட்டுரும். ஸோ அந்த ஒர்க்கு நம்ம அதை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபீல்டு ஏதாவது ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு அக்ரிகல்ச்சரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுவேன் அதில். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபர்தர் டீட்டெயில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்.